மாணவர்கள் அனைவருக்கும் நமஸ்தே. இன்று நாம் பக்ஷி மோதானாசனம் செய்யலாம். இந்த ஆசனம் பார்ப்பதற்கு பறவை போல் காட்சி அளிக்கும். இந்த ஆசனம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆசனமாகும். இப்போ இந்த ஆசனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நேராக படுக்கலாம். கைகளை தலைக்கு பின்னால் நீட்டி இப்படி வைத்து கொள்ளலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை எழுப்பி ஒரே மூச்சில் உட்காரும் நிலைக்கு வந்தவுடன் இதே நிலையில் இருந்தபடியே மூச்சை வெளியில் விடலாம். இரு கைகளில் உள்ள விரல்களால் கால் கட்டை விரலை பற்றி கொள்ளலாம். முழங்காலை வளைக்காமல் செய்யணும். ஒரு 10 எண்ணிக்கை வரை இருந்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். சற்று பருமனாவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்மளால் குனிஞ்சி விரலை பிடிக்க முடியாது. அவங்க மெதுவாக தலை சாய்ச்சா கூட போதும். இந்த கால் கட்டை விரலை பிடித்து பழகலாம். தலை தொடலனாலும் பரவாயில்ல. 10 எண்ணிக்கை வரை இருந்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். இந்த ஆசனத்தினுடைய பயன் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் இடுப்புக்கு வலுவூட்டி ஊளைச்சதையை குறைக்கும். வயிற்றுப்பகுதிக்கும் முதுகெலும்பிற்கும் இது பயனளிக்கக்கூடிய ஆசனமாகும். முக்கியமாக இந்த ஆசனம் நீரிழிவு நோய் நீங்க ஒரு நல்ல ஆசனமாகும். எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த ஆசனத்தை செய்து பயன்பெறலாம். தன்யவாத் சில்ட்ரன்ஸ்.